Hi everyone, this is Sadina. Welcome to the Quants. Guys, in this video session, we will talk about shortcuts. Yes, this is a new series. So, daily, we will upload videos in this series. Over a topic, we will learn basic. Basics learn after the exam, we solve speed improvement. That is why you practice. At the same time, we will learn different approaches. So, that is why this series will help. Over a topic, we will important types. Shortcut எப்படி அப்ரோச் பண்ணலாம் நம்ம பார்க்க போறோம் என்னதான் ஷார்ட்கட் நம்ம லேர்ன் பண்ணாலும் பேசிக்ஸ் ரொம்ப முக்கியம் गाइस பேசிக்ஸ் இல்லாம நம்மளால மெயின்ஸ் லெவல் क्वेश्चंसலாம் அப்ரோச் பண்ண முடியாது ஷார்ட்கட் அப்படிங்கிறது பர்టిక్యులரா இந்த மாடல் இந்த டைப் இப்படி இருக்கணும் அப்படின ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஒரு ஃபார்மட் இருக்கும் அதுக்கு தான் நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ண முடியும் பட் ஏதாவது லைட்டா ட்விஸ்ட் பண்ணிட்டாங்கனா நமக்கு பேசிக் தான் ஹெல்ப் பண்ண போகுது சோ எல்லா டாபிக்குமே நீங்க பேசிக்கா லேர்ன் பண்ணிக்கோங்க நீங்க எஸ்எஸ்சி பேங்கிங் டிஎன்பிஎஸ்சி ரயில்வேஸ் இந்த மாதிரி எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் குவாண்டிடேட்டிவ் அப்படிங்கற குவாண்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட்ன்ற டாபிக்கை பேசிக்ல இருந்து லேர்ன் பண்றதுக்கு நான் ஒவ்வொரு டாபிக்குமே A to Z teach பண்ணி A to Z series for quants னு ஒரு வீடியோ கோர்ஸா ரதீன குவாண்ட்ஸ் அப்படிங்கற ஆப்ல நான் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன் சோ நீங்க ஆப் இல்ல அப்படினா Play Store போய் ரதீன குவாண்ட்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அந்த கோர்ஸ்க்கு 299 ஆஃபர் ஃபிளாட் 40% ஆஃபர் போயிட்டு இருக்கு நேட்டோட முடிய வேண்டியது and ஒரு சில ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டனால அது அகைன் 3 டேஸ்க்கு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கேன் அந்த 299 ஆஃபரை மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க சோ இன்னைக்கு நம்ம ஷார்ட்கட் போயிரலாம் இன்னைக்கு நம்ம என்ன ஷார்ட்கட் பார்க்க போறோம் அப்படினா மென்சுரேஷன் அப்படிங்கற டாபிக்ல இருந்து தான் நம்ம பார்க்க போறோம் ஜெனரலா மென்சுரேஷன்னா வித்தவுட் ஃபார்முலா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க நிறைய ஃபார்முலா படிக்கணும் 2 டைமென்ஷன் இருக்கும் 3 டைமென்ஷன் இருக்கும் ஒவ்வொண்ணுக்கும் நீங்க ஃபார்முலாஸ் மனப்பாடம் பண்ணனும் ஆனா பர்టిక్యులரா இந்த டைப்க்கு ரேஷியோ கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம இந்த டைப்க்கு ஃபார்முலாவே இல்லாம நம்மளால ஷார்ட்கட் மூலமா ஆன்சர் கொண்டு வர முடியும் அதுக்கு நம்ம பேசிக்கா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படினா இந்த மூணு விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் இத வச்சு தான் நம்ம ஷார்ட்கட் எப்படி அப்ரோச் பண்ணுவோம் இந்த क्वेश्चन எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோம்ன்றத பார்க்க போறோம் என்ன அப்படினா ரேடியஸ் இல்லனா சைடு இப்போ நம்ம ஸ்பியர் அப்படிங்கற ஒரு ஷேப் எடுத்துக்கிட்டீங்கன்னு வெச்சுக்கோங்களே கோளம் அதுல பாத்தீங்கன்னா நமக்கு அந்த பேசிக்கான யூனிட் என்னன்னா ரேடியஸ் இருக்கும் இல்ல கியூப் அப்படிங்கற ஒரு ஷேப் எடுத்துக்கிட்டீங்க அப்படினா அதுக்கு வந்து சைடு கொடுப்பாங்க சரியா அப்ப இது ரெண்டும் என்ன என்ன டைமென்ஷன் அப்படினா அது ஒரு சிங்கிள் டைமென்ஷன் அப்ப அந்த ரேடியஸோ இல்ல சைடு இது ரெண்டோட ரேஷியோ உங்ககிட்ட கொடுத்துட்டாங்கன்னு வெச்சுக்கோங்களே a is to b அப்படிங்கற ரேஷியோ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனா ரெண்டு ஷேப் இருக்கு ஸ்பியர் 1 இருக்கு ஸ்பியர் 2 இருக்கு அதோட ரேடியஸ் வந்து இந்த ரேஷியோல இருக்குன்னு சொல்லிடுவாங்க அடுத்து உங்ககிட்ட என்ன கேட்பாங்கன்னா அதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ரேஷியோவோ இல்ல வால்யூமோட ரேஷியோவோ கேட்பாங்க இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நம்ம ஃபார்முலாவே இல்லாம இந்த ரேஷியோ கான்செப்ட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போறோம் அதுக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரேடியஸ் இல்லனா சைடு வந்து a is to b அப்படிங்கற ரேஷியோல இருந்ததுனா இதோட 2 டைமென்ஷன் மெஷர்மென்ட் ஏரியா ஏரியான்றது 2 டைமென்ஷன் மெஷர்மென்ட் அது எப்படி இருக்கும் அப்படினா a ஸ்கொயர் is to b ஸ்கொயர் அது என்ன ஷேப்பா வேணா இருந்துட்டு போகுது அது என்ன ஃபார்முலா வேணா இருந்துட்டு போகுது ரேடியஸ் a is to b ல இருந்துச்சுனா அதோட ஏரியா டெஃபினட்டா a ஸ்கொயர் is to b ஸ்கொயர்ன்ற ரேஷியோல தான் இருக்கும் சரியா அதே போல 3 டைமென்ஷன் மெஷர்மென்ட் ஆன வால்யூம் வால்யூம்ன்றது எப்படி இருக்கும்னா a cube is to b cube சோ இதல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது சிங்கிள் டைமென்ஷன் ரேடியஸ் அண்ட் சைடு ரேஷியோ a is to b னா ஏரியா ரேஷியோ a ஸ்கொயர் is to b ஸ்கொயர் வால்யூம் ரேஷியோ a cube is to b cube கிளியரா இதுல அப்படியே உல்டாவா நீங்க லேர்ன் பண்ணிக்கணும் என்ன அப்படினா இப்போ ஏரியா ரேஷியோ ஒரு குடுக்குறாங்க a ஸ்கொயர் is to b ஸ்கொயர்ன்ற மாதிரி ஒரு ஃபார்மட்ல குடுக்குறாங்கன்னா அதுல இருந்து நீங்க என்ன என்ன சொல்ல தெரியணும் இதுல இருந்து ரிவர்ஸா a is to b ன்ற ரேஷியோ சொல்ல தெரியணும் ப்ளீஸ் வெயிட் எஸ் இப்போ நமக்கு இந்த ரேஷியோ எப்பவுமே இந்த ரேடியஸ் ரேஷியோ கொடுத்துட்டா இது கேட்பாங்களான்னு கேட்டா இல்ல இப்போ இந்த ரேஷியோ கொடுக்குறாங்கன்னா இதுல இருந்து நீங்க என்ன பண்ணணும் ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கணும் 2 டைமென்ஷன்ல இருந்து சிங்கிள் டைமென்ஷன் போனா ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கணும் சிங்கிள் இருந்து 2 டைமென்ஷன் வரனா ஸ்கொயர் எடுக்கணும் அடுத்து 3 டைமென்ஷன்ல இருந்து சிங்கிள் டைமென்ஷன் போனா கியூப் ரூட் எடுக்கணும் இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் கியூப் ரூட் எடுக்கணும் இது ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் திரும்ப சிங்கிள் இருந்து 3 டைமென்ஷனுக்கு வரணும்னா கியூப் எடுக்கணும் சரியா சோ இத நம்ம क्वेश्चनல பாப்போம் உங்களுக்கு நல்லா கிளியரா புரியும் ஃபர்ஸ்ட் क्वेश्चन டிஸ்ப்ளே ஆகும் பாருங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க தி ரேஷியோ ஆஃப் தி வால்யூம்ஸ் ஆஃப் 2 ஸ்பியர் ரெண்டு ஸ்பியரோட வால்யூம் கொடுத்திருக்காங்க வால்யூம் ரேஷியோ கொடுத்திருக்காங்க அதாவது v1 is to v2 னு எடுத்துக்கலாம் அது என்ன ரேஷியோல கொடுத்திருக்காங்க ரெண்டு ஸ்பியரோட வால்யூம் ரேஷியோ 8 is to 21 னு சொல்லிட்டாங்க ஓகே 8 is to 27 இது என்னது வால்யூம் ரேஷியோ இது வந்து நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் தியர் ரேடியஸ்ன்னு கேட்குறாங்க கைஸ் இந்த போல் க்வெஷனுக்கு ஜென்ரலாக எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா
ஃபஸ்ட்டு ஸ்பியரோட ரேடியஸ் வந்து R1 வச்சுக்குவோம், செகண்ட் ஸ்பியரோட ரேடியஸ் R2 வச்சுக்குவோம், அடுத்து அந்த ஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலாவுக்கு போவோம், அந்த ஃபார்முலா டிவைடட் பை இந்த ஃபார்முலா போட்டு கேன்சல் பண்ண வேண்டியதெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் R1 டிவைடட் பை R2 இப்படி தான் ஃபைன் பண்ணணும், பேசிக்கில் தான் போகணும் ஜென்ரலாக சால்வ் பண்ணால். பட் நம்ம இப்போ பார்த்தோம்ல ரேஷியோ ப்ராப்பர்ட்டி, இதை யூஸ் பண்ணால் இது என்ன டைமென்ஷன், வால்யூம் அப்படின்றது 3 டைமென்ஷன் கரெக்டாக. இப்போ 3 டைமென்ஷன்லேருந்து நம்ம என்ன கேட்குறாங்க, ரேடியஸ் கேட்குறாங்க. ரேடியஸ் அப்படின்றது என்ன டைமென்ஷன், சிங்கிள் டைமென்ஷன். அப்போது இதுலேருந்து எப்படி சிங்கிள் டைமென்ஷனுக்கு கொண்டு வரும்னு நான் சொன்னேன்ல, 3லேருந்து சிங்கிள் டைமென்ஷன் கொண்டு வரணும்னா கியூப் ரூட் எடுக்கணும். அப்போ கியூப் ரூட் ஆஃப் 8 is to கியூப் ரூட் ஆஃப் 27, அப்போ என்ன கிடைக்கும், 2:3 கிடைக்கும். ஓகே, கிளியரா? ஸோ அப்போது இந்த கொஷினுக்கு ஆன்சர் 2:3. நீங்கள் எந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ண தேவையில்லை, ஜென்ரலாக நீங்கள் இந்த ஃபார்முலா எல்லாமே யூஸ் பண்ண முடியாது, பட் இந்த கான்செப்டை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? இந்த கொஷினில் பாருங்கள், த ரேஷியோ ஆஃப் வால்யூம்ஸ் ஆஃப் 2 cube, கியூபோட வால்யூம் கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் தயர் ரேஷியோ ஆஃப் தயர் சர்ஃபேஸ் ஏரியா. இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா 3D வால்யூம் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஓகே, வால்யூம் ரேஷியோன்றது என்ன, 3 டைமென்ஷன் மெஷர்மெண்ட்டு, அதுதான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 27:64 கொடுத்துட்டாங்க. ஓகே, இதுலேருந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, 2 டைமென்ஷனான சர்ஃபேஸ் ஏரியாவோட ரேஷியோ கேட்குறாங்க கரெக்டாக. நம்ம ப்ரீவியஸாக நம்ம பார்க்கும்போது வால்யூம்லேருந்து நம்மளால் என்ன கொண்டு வர முடியும்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் டைமென்ஷனான ரேடியஸ் ஆர் சைடு தான் கொண்டு வர முடியும். இங்கே என்ன, ஆக்சுவலாக கியூப், இப்போ கியூபாக இருந்தாலும் சரி ஸ்பியராக இருந்தாலும் சரி என்ன ஷேப்னாலும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வால்யூம்லேருந்து நம்ம சிங்கிள் டைமென்ஷன் சைடு கொண்டு வர முடியும், சைடோட ரேஷியோ சிங்கிள் டைமென்ஷனுக்கு கொண்டு வாங்க. இதுக்கு கியூப் ரூட் எடுக்கணும், 27 கியூப் ரூட் எடுத்தால் 3 கிடைக்கும், 64 கியூப் ரூட் எடுத்தால் 4 கிடைக்கும். இப்போ நம்மகிட்ட க்வெஸ்சன் ஆக்சுவலாக சர்ஃபேஸ் ஏரியாவோட ரேஷியோ தான் கேட்குறாங்க, அது என்னது 2 டைமென்ஷன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், வால்யூம்லேருந்து 3 டைமென்ஷன்லேருந்து சிங்கிள் டைமென்ஷன் கொண்டு வந்துட்டு சிங்கிள்லேருந்து அகைன் என்ன பண்ணணும், 2 டைமென்ஷன் கொண்டு வரணும். சரியா, 2 டைமென்ஷனான சர்ஃபேஸ் ஏரியா அது எப்படி கொண்டு வரது, இதுக்கு ஸ்கொயர் பண்ணணும். சிங்கிள்லேருந்து 2 டைமென்ஷன் மாற்றுறதுக்கு ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 9:16. இப்போ நான் உங்களுக்கு இனிஷியலாக சொல்லி கொடுக்குறனால தான் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், வித் பென் அண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஒன்ஸ் இது நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னா வித்தவுட் பென் அண்ட் பேப்பர் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். 27:64 சிங்கிள் டைமென்ஷன் மாற்றினா 3:4, அது டபுள் டைமென்ஷன் மாற்றினா 9:16 ரொம்ப ஈஸியாகவே ஆன்சர் பண்ணிடலாம். சரியா, நெக்ஸ்ட் ஒரு க்வெஸ்சன் பார்ப்போம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க, த ரேஷியோ ஆஃப் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் 2 cylinder இஸ் 16:49. அகெயின் பாருங்கள், இங்கேயும் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு சிலிண்டர் ஷேப் கொடுத்துருக்காங்க. என்ன ஷேப் வேணால் இருந்து கூட இந்த கான்செப்ட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இந்த ரேஷியோ என்ன ரேஷியோ, சர்ஃபேஸ் ஏரியா 2 டைமென்ஷனோட ஒரு ரேஷியோ. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் தேர் வால்யூம். ஓகே, அப்போ 2 டைமென்ஷன் சர்ஃபேஸ் ஏரியா ஏரியாக்கான ரேஷியோ என்ன அப்படின்னா 16:49. இப்போ நம்மக்கிட்ட வால்யூம் ரேஷியோ கேட்குறாங்க, 2 டைமென்ஷன் ரேஷியோ கொடுத்துட்டு 3 டைமென்ஷன் கேட்குறாங்க. 2 டைமென்ஷன்லேருந்து டைரெக்டாக 3 டைமென்ஷன் வர முடியாது, பட் நம்மளால் என்ன பண்ண முடியும், 2 டைமென்ஷன்லேருந்து சிங்கிள் டைமென்ஷனான இப்போது சிலிண்டர் அப்படின்னா ரேடியஸ் கொண்டு வந்துட முடியும். சரியா, ரேடியஸ் என்னவாக இருக்கும், ஸோ இதுக்கு சிங்கிள் டைமென்ஷனுக்கு நம்ம எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்னா, இது ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் 2 டைமென்ஷன்லேருந்து. அப்போ என்ன கிடைக்கும், 4:7 கிடைக்கும். இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், 3 டைமென்ஷன் பண்ண வால்யூம், வால்யூம் பார்த்தீங்கன்னா இதுக்கு கியூப் எடுக்கணும், 64:343 இஸ் த ரைட் ஆன்சர். கைஸ் இந்த க்வெஸ்சனில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்ன மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இந்த ஹைட் வந்து ரெண்டுக்கும் சேமாக இருக்குன்றது மென்ஷன் பண்ணியிருக்கணும். மென்ஷன் பண்ணலை, பண்ணலைனாலும் நீங்கள் அதை அஸ்யூம் பண்ணிக்கலாம். சரியா, ரெண்டு சிலிண்டரோட ஹைட் சேமு, ரேடியஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். சரியா, இல்லை ரேடியஸ் சேம் ஹைட் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும், ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட் சேம் ஆயிருந்திருக்கும், ஏன்னா இங்கே ரெண்டு மெஷர்மெண்ட்டை பொறுத்து தான் வால்யூம் மாறும். சிட் கிளியர்? ஸோ சிம்பிளாக இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு சிங்கிள் டைமென்ஷனோ இல்லை 2 டைமென்ஷன் ரேஷியோவோ கொடுத்து அதுலேருந்து உங்களுக்கு 3 டைமென்ஷனோ இல்லை சிங்கிள் டைமென்ஷனோ கேட்கலாம். அதுக்கு நம்ம இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு க்வெஸ்சன் சால்வ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் ஒர்க் அவுட் கொடுப்பேன். அந்த ஒரு க்வெஸ்சன் என்னென்னா, இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி கிளாஸில் பார்த்த க்வெஸ்சன் அந்த க்வெஸ்சன் இப்போ சால்வ் பண்ணலாம். இந்த க்வெஸ்சன் பாருங்கள், த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் 2 sphere ஆர் இந்த ரேஷியோ 4:9. ஸோ ஸ்பியர் பற்றி பேசுகிறாங்க, ஃபார்முலா தேவையில்லை, எந்த ஷேப்பாக இருந்தாலும் சரி சர்ஃபேஸ் ஏரியா 2 டைமென்ஷன். ஸோ அது என்ன கொடுத்துருக்காங்க, 4:9 என்ற ரேஷியோவில் கேட்குறாங்க. அண்ட் என்ன கேட்குறாங்க, வால்யூமோட ரேஷியோ.
நீங்கள் பென் அண்ட் பேப்பர் யூஸ் பண்ணாமல் என் கூட நீங்களும் மைண்ட்லேயே சால்வ் பண்ணுங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ரேஷியோ 4:9. அப்போ சிங்கிள் டைமென்ஷனான இப்போ ஸ்பியரா ரேடியஸ் ரேஷியோ என்னவா இருக்கும், 2:3 இருக்கும். ஸோ சிங்கிள் டைமென்ஷன் ரேடியஸ் ரேஷியோ 2:3, வால்யூம் ரேஷியோ என்ன இருக்கும், 2³:3, தட் இஸ் 8:27 இஸ் த ரைட் ஆன்சர், சரியா? ஸோ சிங்கிள் டைமென்ஷனுக்கு மாற்றும் போது 2:3 ஸ்கொயர் ரூட் எடுப்பீங்க, இதை நீங்கள் கியூப் எடுக்கும்போது 8:27 வரும். ஓகே, இப்போ உங்களுக்கு 2 ஒர்க் அவுட்ஸும் டிஸ்பிளே ஆகும், அதை சால்வ் பண்ணி உங்களுடைய ஆன்சர் போஸ்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்ற உங்களுடைய ஃபீட்பேக்கும் நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ தட் இது எப்படி கண்டினியூ பண்ணலாம், ஸோ உங்களோட ஃபீட்பேக் எனக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ரதினா குவான்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணலாம், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பேசிக் லேர்ன் பண்ண A2Z வீடியோ கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஆஃபர் போயிட்டுருக்கு. ஓகே, நாளைக்கு வேறு ஒரு ஷார்ட்கட்டோட வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை.